வணக்கம் மக்களே, இது உங்கள் பப்ளிக் 360 தமிழ். நான் நரேஷ். எல்லாருக்குமே நண்பர்கள் இருப்பாங்க, நண்பர்கள் நண்பிகள் அப்படின்னு இருப்பாங்க. அதில் ஒரு ஒருத்தவங்களுக்கு உயிர் எடுக்கிற ஃப்ரெண்டு இருப்பாங்க, உயிரை கொடுக்குற ஃப்ரெண்டு இருப்பாங்க. நண்பன்னாலே நல்லா வந்தாண்டா எங்கே கெட்டவங்கிற டயலாக்லாம் நம்ம கேட்டிருப்போம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸை பற்றி தான் கேட்க போகிறோம். உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு பண்ண பெஸ்ட்டான விஷயம் எது, ஒஸ்ட்டான விஷயம் எது அப்படின்னு தான் கேட்க போகிறோம். வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி என் ஃப்ரெண்டுன்றதே பெஸ்ட் தான். எந்த பையனை பார்த்தாலும் பேசிடுவோம். பக்கத்துல வச்சுட்டு சைட் அடிக்க முடியாது, லைக் அவங்க பேனு பாப்பாங்க, நம்மளுக்கு எம்பாரசிங்கா இருக்கும் அவங்க பார்க்கும் போது. சோ அதான், அதுக்கப்புறம் சாப்பிட்ற விஷயம் ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதான், எந்த டைமில் எந்த ஹெல்ப் கேட்டாலும் உடனே பண்ணுவாங்க, மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. சப்போஸ் முடியலன்னா அதுக்கு வந்து ஒரு வேல்யூபிளான ரீசன் இருக்கும், என்னால் முடியாதுன்னு மாட்டேன்னா சொல்ல மாட்டாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும், லைக் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ்னால் வந்து ஏதாச்சும் கேட்டுனா இல்லைடி என்னால் முடியாது அது மாதிரி ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறேன், இந்த மாதிரி அசிங்கம் போட்டு கொடுத்துட்றேன் எல்லாருக்கிட்டே, இந்த மாதிரி அதான் பச்சையாக மாட்டிக்கிறேன், வேற எதுவும் இல்லை. மற்றபடி இதான் எங்கே போனாலும் கூட கூட்டிகிட்டு போயிடுவா, அதான் எதாக இருந்தாலுமே எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணுவா, அதுதான் எப்போவுமே மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாள். பெஸ்ட்டான விஷயம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு இங்கே நியர்பை தான் இப்போ ஆக்சிடென்ட் ஆச்சு, எனக்கு யாருன்னு அவங்கள அவ்வளோ தெரியாது, பட் அஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் அஸ் எ காலேஜ் மேட்ஸ் அப்படின்றனால எங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து இதெல்லாம் பண்ணாங்க. இன்சிடெண்ட்னால் ஈவெண்ட்டில் நடந்தது தான். நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு பையனை பார்த்துட்ருந்தோம். ஸோ நான் வந்து கேஷுவலாக பார்த்துட்டு இருந்தேன், இவங்க பேனு அப்படியே பார்க்குறது, அந்த பையனை திரும்பி பார்த்துட்டான். அதுக்கப்புறம் அதுதான் பெஸ்ட்டான விஷயம். பெஸ்ட்டான விஷயம்னா நிறைய இருக்குது. நாங்கள் வந்து ஆக்சுவலாக விஸ்காம் படிக்கிறோம். ஸோ ஃபோட்டோகிராஃபி அப்படி இப்படின்னு ஜாலியாக சுற்றிட்டுருப்போம். ஸோ அது எல்லாமே நல்ல மெமரிஸ். பெஸ்ட்டான விஷயம்னா நம்ம கூட எதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, பட் அவங்களோட க்ளோஸான ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா நம்மளை அப்படியே பண்ணிட்டு அப்படியே அங்கே போயிடுவாங்க. அது செம்மகாண்டாக இருக்கும். இதே அவங்க ஆப்சன்ட்னா நம்ம கூட வந்து அந்த டைமில் இருப்பாங்க, நெக்ஸ்ட் டே அவங்க வந்தோடனே அவங்க கிட்ட போயிடுவாங்க. அது வயிற்றுச்சலாக இருக்கும் டைம்லாம். பெஸ்ட்டான இன்சிடென்ட் என்னது தெரியல, என்ன சொல்லுதாச்சு ஒன்னே தான் நடந்து. அதான் சரி, ஒஸ்ட்டான இன்சிடென்ட் இருக்கு, பெஸ்ட் தான் மைண்ட்ல இல்ல. ஒஸ்ட் நீ தான் பண்ணிருக்க. ஒஸ்ட் எதுமே இல்ல. ஒஸ்ட் ஆமா, நான் தான் ஒஸ்ட்டா தான் பண்ணிருக்கேன். பெஸ்ட் வந்து எப்பவுமே எல்லா விதத்துலயுமே சப்போர்ட்டா இருப்பா, அது வந்து ரொம்ப பெஸ்ட். ஆக்சுவலி கேங்ல மொத்தம் 10 பேர், 10 பேருமே பெஸ்ட். அல்ல ஒஸ்ட்னா இவன் மட்டும்தான். இந்த ரெட் கலர் சொக்கா, ஓகேவா? அப்படிலாம் சொல்ல முடியாது ப்ரோ. எப்படி சொல்கிறது, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது வரோன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி 10 பேருமே பெஸ்ட்டு. ஒஸ்ட்டுன்னா ஓ ஐ ஓவருட்டு சொல்லி எடிட் பண்ணுறது. ஒஸ்ட்டான விஷயம்னா கேங்கில் 10 லூஸா, அதனால வச்சுட்டு மேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டம். 10 லூஸு. ஒரு இன்சிடென்ட்னா டெய்லியுமே தான் ப்ரோ, ஏதாவது சம்பவம் பண்ணி எதுலையா மாட்டி விட்டுறாங்க. மாட்டுறதே இவளாலதான், முதல்ல கேங்ல எல்லாருமே மாட்டுறது இவளால. ஆமா, ஆனா நல்ல புள்ள கேங்ல, நான் தான் நல்ல புள்ள. இன்னைக்கு நடந்த இன்சிடென்டா, இன்னைக்கு ஒரு செமினார் நடந்தது, என்ன எல்லாம் சேர்ந்து கோத்து விட்டாங்க கேள்வி கேளுன்ட்டு, சைட்ல உட்காந்து இவங்க கமெண்ட் அடிச்சிருந்தாங்க. பெஸ்ட் வந்து எப்பவுமே கூட இருப்பா, அதுதான் பெஸ்டான விஷயம். வர்ஸ்ட் வந்து கழட்டி விட்டு ஓடிடுவா, அதுதான் பெஸ்ட். இன்சிடென்ட் வந்து கூடயே இருக்கும் போது போன் பேசிட்டே இருப்பா, அதனால அது விஷயம்னா கேரிங் பண்ணுவாங்க, ரொம்ப கேரிங் பர்சன், எல்லாருமே கேரிங்காக தான் இருப்பாங்க. ரொம்ப ஒஸ்ட்டான விஷயம்னா என்னதுடி, ரொம்ப சேட்டை பண்ணுவாங்கன்னா கலாய்ப்பாங்க பயங்கரமாக போட்டு. பெஸ்ட்டாக பண்ணதுனா வந்தால் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, நான் அதை வந்து எப்படி சொல்கிறது அது யாருக்கிட்டமே சொல்ல முடியல, பட் நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்னேன் காலேஜில். அப்போ எனக்கு என்ன ஒரு கேரிங்காக இருந்துச்சு, ஒரு சேஃப்டி சரௌண்டிங் எனக்கு தந்துச்சு. அக்கத்து ஒஸ்ட்டான விஷயம் வந்து அவ்வளோ எதுவும் பண்ணலை, ஜஸ்ட்டு கலாய்ப்பாங்க அவ்வளோதான், எல்லாம் பெஸ்ட்டு தான் பண்ணுவாங்க. பெஸ்ட்டான விஷயம்னா எல்லாம் என் மேலே நம்பிக்கையாக இருப்பாங்க, இல்லை இவ இப்படி தான் இப்படி சொல்லிட்டு என் கேரக்டர் எல்லாமே புரிஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு எனக்கு தேவைன்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்க, இல்லை என் கூட இருக்க சர்க்கிளில் இருக்கவங்க, எனக்கு பிடிச்சவங்க யாராக இருந்தாலும் என்னை புரிஞ்சுக்கணும், என் கேரக்டர் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து எங்கள் ஃப்ரெண்ட் எனக்கு எனக்கு 8 பேர் கேங்க்கு, எங்கள் கேங்கில் 8 பேர், 8 பேருமே என்னை பற்றி புரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஹோப் சந்தேகப்பட மாட்டாங்க, ஹோப் ஹோப்பாக இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை பிடிக்கும். பிடிக்காத விஷயம், ஒஸ்ட் விஷயம் அப்படின்னா கலாய்க்கிற விஷயம் பிடிக்காது, எப்படி சொல்ல டக்கு டக்குன்னு கலாய்ச்சிருவாங்க வச்சு பார்க்காம. ஸோ அது ரொம்ப ஒஸ்ட்டான விஷயம், அது ரொம்ப
ஹர்ட் பண்ற மாதிரி தான் இருக்காது, நல்லா ஜாலியா தான் இருக்கும். பட் அது ஒஸ்டான விஷயம், நான் யாரையும் கலாய்க்க மாட்டேன்.